ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே தான் நாளைய திறன் ஸ்கீமும் கொண்டு வந்தாங்க. இந்த நான் முதல்வனுக்கும் இது கீழே இருக்கக்கூடிய அந்த நாளைய திறன் ஸ்கீமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நம்ம நாளைய திறன் பற்றி நம்ம வீடியோ கிளியர் கட்டாக பேசி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்ட பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும், ஏன்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஓகே, நாளைய திறனில் பார்த்தீங்கன்னா 7th செமஸ்டர் படிக்கிற ஐடி, சிஎஸ்சி, இசிஇ இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நாளைய திறன். அந்த வீடியோவில் பேசியிருப்போம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம நான் முதல்வன் இதுக்கு வருவோம். நான் முதல்வனில் பார்த்தீங்கன்னா 7th செம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஐடி, சிஎஸ்சி, இசிஇ டிபார்ட்மெண்ட்டை தவிர்த்து மற்ற ஆல் டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே இந்த நான் முதல்வன் பிளான் வந்து இருக்குது. ஏன் உங்களுக்கு இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் நான் முதல்வன் கிடையாது? ஏன்னா அந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுமே நாளைய திறன் அந்த ப்ரோக்ராமை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா, இப்போ நான் முதல்வனில் வந்து 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் உண்டு சொன்னேன் பார்த்தீங்களா, விச் மீன்ஸ் IEEE, சிவில், மெக்கானிக்கல், பயோமெடிக்கல், ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாத்துக்குமே, டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஓகேவா, இது வந்து 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டு, அதே மாதிரி 5th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கும் உண்டு. பட் அதை பற்றி நான் பின்னால் வீடியோ பின்னால் நான் பேசுகிறேன். இப்போ இந்த நான் முதல்வனுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரேட்லாம் கிடையவே கிடையாது, நான் கிரேடு தான். அப்படின்னா சர்டிஃபிகேட்டில் வந்து அந்த கிரேட்லாம் போட்டு மார்க் ஷீட்டில் மார்க்லாம் போட்டு என்ட்ரி பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நான் முதல்வன் கீழ்பாத்தீங்கன்னா மார்க்ஸும் வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் பிளான். கண்டிப்பாக உங்களுக்கு நோ நான் கிரேட். ஓகேவா, நான் கிரேட், அதாவது கிரேடு கிடையாது, சர்டிஃபிகேட் உண்டு. பட் இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த நாளைய திறன் இருக்கும். நாளைய திறன் அட்டன் பண்ணுறவங்க அந்த 7th செமஸ்டரில் மூணு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் உண்டு, ப்ளஸ் கிரேடு இருக்குது. ஆமாம், கிரேடு போட்டு அதாவது மார்க் ஷீட்டில் அவங்களுக்கு மட்டும் என்ட்ரி பண்ணுவாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இந்த நான் முதல்வன் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் செம் படிக்கிற எல்லாத்துக்குமே உண்டு, 5th செம், 7th செம் உண்டு. 5th செம் பற்றி நான் லாஸ்ட் வீடியோ எண்ணில் பேசுகிறேன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் நல்லா கவனிங்க. 5th செமஸ்டரில் வந்து ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்குமே இந்த நான் முதல்வன் இருக்குது. ஐடி, சிஎஸ்சி, IEEE, இசிஇ, மெக்கு, சிவில், பயோமெடிக்கல் எல்லாத்துக்குமே இருக்குது. 7th செமஸ்டரில் மட்டும்தான் அந்த IEEE, மெக்கு, சிவில் இவங்களுக்கு மட்டும்தான் நான் முதல்வன். அந்த பேலன்ஸ் மூணு டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மேஜராக இசிஇ, சிஎஸ்சி, ஐடி, இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுமே நாளைய திறனை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு மட்டும் நான் முதல்வன் கிடையாது. உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சா? அப்போ அண்ட் இதை பற்றி காலேஜ் ஸ்டாஃப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. சடன்லியாக இப்போ சொன்னதுனால இப்போ தான் அப்ளை பண்ணிட்டு வராங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்குது, காலேஜிலேருந்து பண்ணிட்டு வராங்க. டெய்லி 1 ஹவர் செஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. அதில் வந்து ஸ்டாஃப்ஸோட இன்வால்மெண்ட்டும் இருக்குது. நாள் முதல்வன், நாளைய திறன், இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் பற்றி பேசுகிறது தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.